வணக்கம் நண்பா, இது ஏன் மீடியா கணேஷ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்டர்னல் ஸ்பேஸ் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் நம்மளால் அதிக அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, நிறைய வீடியோஸ் இமேஜ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியான முறையில் இன்டர்னல் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நீங்கள் மொபைலில் இன்டர்னல் ஸ்பேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ்க்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போகும்போதே இங்கே ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோர் அப்ளிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போகும்போதே அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் மெமரி கார்டு காமிக்கும். இல்லை நம்ம கீழே பார்க்கும்போது க்ளீன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அதில் ஸ்டோரேஜ் சஃபிஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் என்ன, நமக்கு க்ளீன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் இருக்கும், மூவ் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் இருக்கும், தேவையில்லாத டூப்ளிகேட் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் நமக்கு தேவையில்லாத நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணிக்கிறேன். அது எனக்கு 9.43 MB இருந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு 9.43 MB ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இப்போது தேவையில்லாமல் நான் ஒரு 13 அன்யூஸ்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் நான் டெய்லி ஹேண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதோடய எம்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 54.01 MB. நான் அதை டிலேட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ எம்பி ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதை டிலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு டிலேட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிலேட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கான ஸ்பேஸ் அதுலேருந்து கிடைக்கும். அப்புறமா வாட்ஸ்அப் கிளீனருக்குள்ளே பார்க்கலாம். இந்த வாட்ஸ்அப் கிளீனருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதில் சென்ட் வீடியோஸ், சேட் ரெக்கார்ட் பேக்கப், ஷேர் டேட்டா, ரிசீவ் ஃபைல்ஸ், சென்ட் மெசேஜ், இமேஜ் டேக்கன், சென்ட் கிஃப்ட், ரிசீவ்டு கிஃப்ட், இப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு தேவையில்லாத எதுவோ அது எல்லாத்தையுமே நம்மளால் டிலேட் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கினாலே போதும், உங்களுக்கு டிலேட் ஆப்ஷன் காமிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டூப்ளிகேட் ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். டூப்ளிகேட் ஃபைலுக்குள்ளே வரும்போது இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், வீடியோ ஆடியோ அப்படின்னு. அது நான் ஃபஸ்ட்டில் வீடியோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க ஒரே வீடியோ 2 காப்பியாக இருக்குது. ஸோ இது இவ்வளோ வீடியோஸ் எனக்கு தேவையில்லை. அதில் வந்து 562 MB நான் இப்படி வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் தேவையில்லாததெல்லாம் நான் டிலீட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாகவே டிலீட் பண்ணிக்கலாம். இதே போல் உங்கள் ஃபோன்லேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்படி நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் உங்களை டெலிவரி பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவே. அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டாக நாம் மெமரி கார்டுக்குள்ளே போய்க்கலாம். மெமரி கார்டை நம்மளை இந்த ஃபார்ம்லேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட வீடியோஸ் ஆடியோஸ் இமேஜஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மூலமும் உங்கள் மெமரி கார்டை க்ளீன் பண்ணி அதுலேயும் உங்களால் ஸ்பேஸ் கொண்டு வர முடியும். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான். அதுக்கப்புறமான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது ஆப்ஸுக்குள்ளே போயிட்டோன்னா, இப்போ நான் பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நான் எடுக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாலாம் எனக்கு யூஸ் ஆனது. நான் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். இங்கே இதுக்குள்ளே வரும்போது 4வது ஆப்ஷனாக ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே வரும்போது கிளியர் டேட்டா, கிளியர் சார்ஜ் இருக்குது. இந்த கிளியர் சார்ஜை நீங்கள் பண்ணுற மூலமாகவும் உங்களால் ஸ்பேஸ் கொண்டு வர முடியும். கிளியர் டேட்டா, உங்களுக்கு அந்த டேட்டா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்தும் அந்த ஸ்பேஸை உங்களால் எடுத்துக்க முடியும். அதுக்கு நீங்கள் அந்த கிளியர் டேட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும், டிலேட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் டிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் நான் டிபி வோல்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். இப்போது ஸ்டோரேஜ் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கிளியர் சார்ஜ் கொடுத்துட்டேன், கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன். டேட்டா கம்மியாக தான் இருந்தது, அதில் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்படி நம்ம அப்ளிகேஷன் மூலமாகவும் ஸ்பேஸை கொண்டு வர முடியும். தேவையில்லாத டேட்டாஸையும் தேவையில்லாத சர்ச்சையும் நம்ம க்ளியர் பண்ணுற மூலமாக நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, நம்மளை நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். யாருமே ஆனால்
சேட்ஸை வந்து கிளியர் பண்ணுறது கிடையாது. ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் அதிலே இருக்கும். அப்படி நம்ம இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணுற மூலமாக நமக்கு அதிக அளவில் ஸ்பேஸ் கிடைக்கும், இன்டர் ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். இதில் நம்ம மேல் இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணும்போது நமக்கு மோருங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அந்த மோரை கிளிக் பண்ணி கிளியர் சேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கிளியர் மெசேஜ் காமிக்கும். நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நம்மளோட எல்லா மெசேஜுமே போயிடும். இப்படி நம்ம ஈஸியாகவே நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜை கொண்டு வர முடியும். நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், டேட்டாஸ், சேர்ச் எல்லாம் கிளியர் பண்ணுற மூலமாக ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் இன்டர்னல் ஸ்பேஸை கொண்டு வர முடியும். இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்.